ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வாக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதை ஈஸியாக பேப்பர்ஸ் வச்சே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடித்த ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பாதியாக கிழித்த பேப்பரை ரெண்டாக மடித்து இதையும் ரெண்டாக கிழிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த பாதியை கிழிச்ச பேப்பரையும் ரெண்டாக கிழிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட்டை நாலு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கிழிச்சு வச்சோம்ல பேப்பர், அதில் ஒரு கார்னரில் இருந்து மேலாக்க இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி உருட்டும்போது பேப்பர் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் பேப்பரோட லென்த்து நீளமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டினதும் அந்த குச்சியை வெளியே எடுத்துகிட்டு மேலே இருக்க பகுதியில் கம் தடவி அதை நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. பேப்பரை ஸ்ட்ரா மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி 24 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதையெல்லாம் ஒரே அளவாக இருக்க மாதிரி கத்திரியால் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ரால இருந்து மூணெண்ணா எடுத்து இந்த மாதிரி தனியாக வைங்க. மூணு ஸ்ட்ராலையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மூணு ஸ்ட்ரா எடுத்து அப்ளை பண்ண க்ளூ மேலே க்ராஸாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்ததான் இப்போ ஒட்டின மூணு ஸ்ட்ரா மேலே கம் தடவிட்டு அடுத்த ஒரு மூணு ஸ்ட்ரா எடுத்து க்ராஸாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. எல்லா பக்கங்களிலும் மூணு மூணு ஸ்ட்ரா வர மாதிரி ஒட்டணும். கடைசியாக இந்த பக்கத்துலேயும் மூணு ஸ்ட்ரா வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒட்டணும்னு கிடையாது, நமக்கு ஸ்கொயர் ஷேப் வரணும் அவ்வளோதான். நீங்கள் மூணு மூணாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அப்படி ஒட்டி ஒரு ஸ்கொயர் கொண்டு வந்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண ஸ்கொயர் மேலே இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. மிச்சம் இருக்கல 12 பீஸ் ஸ்ட்ரா, அதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிவிட்டு இந்த கம் தடவி வச்சுருக்கணும்ல இது மேலே க்ராஸாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. ரெண்டு ஸ்கொயரையும் ஒட்டினதுமே பாருங்கள் எவ்வளோ அழகாயிடுச்சுன்ட்டு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அழகு சேர்க்கலாம். அதுக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டமான கலர் ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை கத்திரியால் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் அதை நமக்கு கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இதோட ஸ்டார்டிங் முனையை இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கீழே வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே ரோல் பண்ணிட்டு வாங்க. நல்லா ரோல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா உதறி விடுங்க. அப்போனா தான் பூ நமக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். உதறி விட்டுட்டு அதோடய கீழ் பக்கத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்க அடுக்குகளை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரோஜாப்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரோஜா பூக்களை செஞ்சுக்கோங்க. எல்லா ரோஜா பூக்களும் ஒரே கலரில் இருக்க மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு வேறு கலரில் இருக்க மாதிரியும் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட்டை ரவுண்டாக வெட்டிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை கலர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூ செய்ய ஆரம்பிங்க. நான் இங்கே வேறு வேறு கலர் பேப்பரில் பூ செஞ்சுருக்கேன். இப்போது
ஒரு ரோஜா பூவை எடுத்துட்டு அதை கம் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்னா ஸ்கொயர் அதில் ஒரு கார்னர்லேருந்து ஒட்ட ஆரம்பிங்க. எல்லா பூக்களையும் வரிசையாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எல்லா பூவையும் ஒட்டியாச்சு. இதே நம்ம சோப்பீஸாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வால் ஹேங்கிங் மாதிரி போட போகிறதுனால, அதாவது சோத்தில் மாட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால, நூலால் இப்படி ஒரு முனையில் கட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக டெக்கரேஷன் பால்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இல்லைன்னா பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதை எல்லா ரோஜாக்களுக்கும் நடுமத்தியில் ஒட்டி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த டெக்கரேஷன் பால்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் மேலும் அழகு சேர்க்கறதுக்காண்டி தான் நம்ம அதை ஒட்டுறோம். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வால் ஹேங்கிங் நல்லதாக இருக்கும். அவ்வளவுதான், அழகான வால் ஹேங்கிங்க ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறொரு அழகான கிராஃபில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.